ஹாய் எல்லோருக்கும், காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம புதினா ரைஸ் தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா, இஞ்சி, தேங்காய், பூண்டு, உளுத்தம்பருப்பு, தனியா எடுத்து வதக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற கருவேப்பிலையும் புதினாவையும் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா தான் அரைக்க போகிறோம், அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கலாம். புதினா கூடவே போடும்போது உளுந்தம்பருப்பு கருகாது, இல்லைன்னா தனித்தனியாக எடுத்துகிட்டு பண்ணணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாதம் வெந்துன்னு இருக்குது, இந்த பக்கம் முட்டை வெந்துன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம புதினா ரைஸை தாளிச்சிடலாம். புதினா ரைஸை வதக்கி எடுத்தாச்சு, இதை ஆற விட்டு அரைச்சிக்கலாம். நம்ம புதினா ரைஸும் முட்டை ஃப்ரையும் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். சாதம் வேகிறதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும்னா நமக்கு ஈஸி. அரைச்சி நம்ம எல்லாம் கலந்தாச்சு. இப்போ தாளிச்சு நல்லா வதக்கிட்டு நம்ம சாதம் ஊற்றி சேர்க்கலாம் போகிறோம். நான் காரத்துக்கு எதுவும் சேர்க்கலையேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து பெப்பர் தான் இன்னைக்கு போட்டு, புதினா ரைஸ்க்கு பெப்பர் நான் கலந்து செய்கிறேன் இன்னைக்கு. ஏன்னா டேஸ்ட்டுக்காக மூணு பச்சை மிளகாய் போட்டேன், காரம் இல்லாத பச்சை மிளகாய். இதில் வந்து நம்ம